ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து திருப்பதியில் ஃப்ரீ அன்னப்பிரசாதம் டெய்லி வழங்கிட்டுருக்காங்க. அதை நாங்கள் போயிருந்தபோது சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ அது எப்படி இருந்ததுன்ற டேஸ்ட் ரிவ்யூவும் அது என்னென்ன டைமிங்லலாம் வழங்குறாங்கன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த அன்னப்பிரசாதம் சென்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைகிரீவர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது. அன்னப்பிரசாதம் சென்டருக்கு வந்து நம்ம ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை, ரொம்ப பக்கம்தான், நல்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இந்த அன்னப்பிரசாதம் டைமிங் பார்த்தீங்கன்னா, காலையில் 8:30 பத்தரை மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும், 10:30 4 வரைக்கும் லஞ்சும், ஈவினிங் 5:00 to 10:30 வரைக்கும் டின்னரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அன்னப்பிரசாதம் சென்டர் வந்து ஒரு பெரிய பில்டிங்காகவே வச்சுருக்காங்க. மொத்தமாக ஒரு நாளைக்கு வந்து 70,000 பேர் சாப்பிட்றாங்களாம். திருப்பதியில் வந்து நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது, ஸ்ட்ரீட் ஃபுட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப க்ளீனாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்குது, டேஸ்ட் வைஸ்லேயும் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. ஸோ நீங்கள் திருப்பதிக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அங்கங்கன்னு ஹோட்டல்லாம் அலைய வேண்டாம். கோயிலுக்கு பக்கத்துலேயே இவங்க அன்னப்பிரசாதம் சென்டர் வச்சுருக்காங்க. அதுவும் ஹோட்டல் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப ஹைஜீனிக்காகவும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அன்னப்பிரசாதம் சென்டர் பில்டிங்கு, எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் மொத்தமாக வந்து 2 இருக்குது. உள்ளே வந்து கிட்டத்தட்ட 8 வச்சுருக்காங்க. ஒரு ஹாலில் மட்டுமே 1000 பேர்கிட்ட சாப்பிட்லாமா. இங்கே உள்ள மொத்தமாக வந்து 1000 பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்களாம் இந்த அன்னப்பிரசாதம் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்க டொனேஷனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அன்னப்பிரசாதத்துக்கு டொனேஷன் ப்ரொவைட் பண்ணணுன்னாலும் இங்கே ஆஃபீஸ் ரூமில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த அன்னப்பிரசாதம் சென்டருக்குள்ளே நம்ம வந்தோடனே நல்லா க்ளீனாகவும் ரொம்ப அழகாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி ஒரு பெரிய பெயிண்டிங் வச்சுருந்தாங்க. பெயிண்டிங் பார்க்குறதுக்கு திருப்பதியில் இருக்கிற 7 ரீப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த பெயிண்டிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம அன்னப்பிரசாதம் ஹாலுக்கு போகலாம். நம்மளுக்கு வந்து ஹால் 1 கொடுத்துருந்தாங்க. உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஹால் அதுன்னு. இங்கே வந்து ஒரு வேலைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோ பெரிய ஹால் அது. நாங்கள் வந்து டின்னருக்கு தான் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7 போல் போயிருப்போம். அப்போவே எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். உங்கள் சாப்பாடு வந்து வாழை இலையில் தான் கொடுக்குறாங்க. ஸ்வீட்டுக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு துவையலும் ஒரு பொரியலும் வச்சுருந்தாங்க. இது மாதிரி ட்ராலி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதில் தான் சாப்பாடு குழம்புலாம் தள்ளிக்கிட்டே வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து இங்கே இருக்க வாலண்டியர்ஸ். அவங்க தான் எல்லாருக்குமே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க, அடுத்தது சாம்பார் ஊற்றுறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இதே மாதிரி ட்ராலியில் வந்து ரசமும் மோரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே இவங்க வந்து அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 100 கேட்டாலுமே கொண்டு வந்து தராங்க. அதே நேரத்தில் எவ்வளோ பேர் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கூட டிலே இல்லாமல் எல்லாமே கடகடன் வந்துகிட்டே இருந்தது. ஸோ நீங்களும் திருப்பதி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த அன்னப்பிரசாதம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கிட்டே இந்த வீடியோ பெறுவது எனது ஷாப்பிங் உலகம்.